தமிழக மக்களின் நலனுக்காக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவருமே ஃபியூச்சரில் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இருவருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழக மக்களுக்கு நலன் இருக்குமா? எனக்கு வந்து ஜோசியெல்லாம் தெரியாது, நான் ஜோசியக்காரன் கிடையாது. முதலாவது எனக்கு வந்து ஜோசியத்தில் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இவங்க சேருவாங்களா இல்லாட்டி குரு வந்து பயிற்சி வந்துருச்சு, அப்புறம் சனி புத்தி வரும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ கமெண்ட் ஆன் கமல் அண்ட் ரஜினி பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இணைஞ்சால் நல்லா இருக்குமா ஏன் நான் இவ்வளோ நாள் வந்து சினிமா உலகத்தானே இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் அரசியல் பேசுகிறதே எனக்கு வந்து ஒப்புதல் கிடையாது. அவங்கள பற்றி பேசி எனக்கு செய்தியில் வரணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. ரெண்டாவது வந்து பத்திரிகை சகோதர தொலைக்காட்சி நண்பர்களும் வந்து நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்துவது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வேறு எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது நாட்டில், மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, நாட்டோட பிரச்சனை, வரி, அப்புறம் வந்து யூ காட் ஜிஎஸ்டி இஷ்யூஸ்ன்னு பேசுகிறீங்க. யூ ஆர் டாக்கிங் அபவுட் குளோபல் ரிசெஷன், யூ ஆர் டாக்கிங் அபவுட் இண்டியன் எக்கானமி ரிசெஷன், ஜிடிபி க்ரோத் வந்து கீழே இறங்கிடுச்சு, எல்லாம் வல்லுநர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேர் நாட்டில் தெரியாத வந்து கதாநாயகர்கள் வந்து இருக்காங்க, வாழ்க்கையில் நிறைய ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு. அவங்களெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் பட்டிமன்றம் வச்சு இல்லாட்டி ஒரு அவங்கள அழைத்து நீங்கள் வந்து பேட்டி கண்டிங்கன்னா நான் வந்து சந்தோஷப்படுவேன். Y2Kன்னு ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். Y2K வந்து இயர் 2000, கம்ப்யூட்டர் வந்து 1999, 1998, 1997 அப்படின்னு சொல்லும் போது 2000 ஆண்டு வரும்போது அன்று இரவு இந்த கம்ப்யூட்டர்லாம் ஜாம் ஆயிரும், லிஃப்ட்லாம் வேலை செய்யாது, ஏர்க்ராஃப்ட்லாம் கிராஷ் ஆயிரும், கிரெடிட் கார்டெலாம் வந்து அப்படி அழிஞ்சு போயிடும் இப்படின்னு சொல்லி உலகமே அழிய போகுது, யூ ஆர் கோயிங் டு டை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து விஞ்ஞானபூர்வமாக கம்ப்யூட்டரில் வந்து 1999 அப்படி இருந்துச்சுன்னா 1998 இருந்துச்சுன்னா ரெண்டு டிஜிட் போட்டுவாங்க, 98 போட்டுவாங்க, 99 போட்டுவாங்க. 2000 வந்து 00 போட வந்தால் என்ன நிலமாகும், உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் உலகத்தில் இருப்பதே சொன்னதே நடக்கலை. அதனால் வேறு எவரும் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் ஏசியத்தை நாளைக்கு நடக்குமா நடக்காதா, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுங்க. 2021 நடக்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம். உள்ளாட்சி தேர்தல், நான் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை, நான் ரஜினியை பற்றி நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உங்கள் பத்திரிக்காரன் உங்களுக்கு தான் அவசியம். உங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி வரும்னா ரஜினியை பற்றி பேசுவீங்க, கமல் பற்றி பேசுவீங்க. நான் வந்து மக்களை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நாளைக்கு நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அவர் கேட்டுகிட்டே இருக்கார் சகோதரர், சொல்ல வேணாம் நினச்சா என் வாயை கிளறீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் நாளைக்கு உயிரோடு இருப்பான்னு தெரியாது, நீங்கள் உயிரோடு இருப்பான் உங்களுக்கே தெரியாது. 2021 நடக்கிறது இன்றைக்கி எப்படிங்க சொல்ல முடியும்? ஒன்று வந்து ஜோதிட சிகாமணியாக இருக்கணும். அது கூட போய் அப்போ அந்த ஜோதிட சிகாமணி பார்த்தா Y2K நீங்கள் பார்க்கணும். அந்த Y2K வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருடமே ஏர்கிராஃப்ட்லாம் கவுந்துனா முடியல, நடக்கலை. நாளைக்கு நடக்கிறத மக்களுக்கு என்ன தேவை அதை பற்றி பேசணும்னா என்னுடைய கருத்துக்கு உண்மையான கருத்து. நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை மதிக்கின்றேன், நல்ல நண்பர், என்னை வந்து பெரிய சூப்பர் ஸ்டார், நேஷ்னல் லெவலில் சரி உலகளாக இருக்கின்ற தமிழ் ரசிகர் எங்கே இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் எனக்கு கிடையாது. தனிப்பட்ட ஒரு வேற்றுமை பாராட்டுவோம் நான் அல்ல. ஆனால் இந்த ஏசியத்துக்காக நீங்களாம் செய்தியை உருவாக்கிட்டு விறுவிறுப்பான செய்திகள் வருவதற்காக இது பட்டிமன்றம் வைப்பது வந்து நான் ஒப்புதல் எனக்கு கிடையாது. பாஜக மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நேற்று வரை தேசியவாத காங்கிரஸ், தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. தேசியவாத காங்கிரஸ் தேசியன ஆட்சி அமைக்கும் இருக்கிற சூழலில் ஒரே இரவில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரே நாளில் எல்லாத்தையும் பாஜக மாற்றிருக்காங்க. முதலமைச்சராக மீண்டும் தேவேந்திர பட்னாவிஸ் வந்திருக்காரு. அதாவது NCP, சிவசேனா, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லி வந்த நிலையிலே பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நான் வந்து இந்த செய்திகள் சுற்றி கொண்டிருக்கும்போது, அதாவது ஒரு டெமோக்ராட்டிக்காக பார்க்கும்போது, ஜனநாயகமாக பார்க்கும்போது ஒரு கூட்டணி அறிவிக்கும் போது நாங்கள் இருவரும் சேர்ந்து மக்களை சந்தித்து உங்களுக்கு சிறப்பாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு கொள்கைகள்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு சில நலத்திட்டங்களை அறிவித்து இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி சிவசேனா, பாரதிய ஜனதாவும் ஒருங்காக இருந்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்ற பிறகு சிவசேனா வந்து நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், எங்களுடைய உறவே முறிந்து விட்டதுன்னு சொல்லி NCP அண்ட் காங்கிரஸில் போகும்போதே நான் வருத்தம் அடைஞ்சேன். வருத்தம்னா எதுக்குன்னா அது ஒரு ஜனநாயக படுகொலைன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு ஜனநாயக படுகொலைன்னா நீங்கள் மக்களை நீங்கள் கேட்டிங்களா? நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நல்லது பண்ணுவோன்னு சொல்லி வந்த நீங்கள் மக்களை பார்த்து எதுவுமே கேட்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு டோட்டலாக முற்றிலும் எதிர்கட்சியாக உங்களிடம் இருக்கின்ற எதிரிகளாக நீங்கள் பார்க்கின்ற NCP, காங்கிரஸ் இதெல்லாம் ஒன்று சேரும்போது இது விந்தையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது என்று ஒரு பேட்டி அளித்துவிட்டு ஒரு அறிக்கையை கொடுக்கலான் இருந்தேன். அப்படி பார்க்கும்போது நான் பாஜக வந்ததை நான் வந்து வரவேற்கிறேன். இப்போ பாஜகவும் செஞ்சிருக்காங்க, நேருக்கு எதிராக என்சிபி களம் கண்டுச்சு. இப்போ என்சிபியும் பாஜக அந்த இடத்துல வந்து பாஜக தான் அதிக பெருமானு பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமான வாக்குகளையும் பெற்று அதிகமான இடங்களையும் பெற்று இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உத்தவ் தாக்கரேடைய சிவசேனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கணும். So BJP is taking the lead and forming a government which is good for the people there. நேத்து மாலை வரைக்குமே சரத் பவார் வந்து உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. காலையில அஜித் பவார் துணை முதலமைச்சரா பதவி ஏற்றாரு. நீங்க சொன்ன அதே மாதிரி தான் சிவசேனா எப்படி NCP நாடி போச்சு, பாஜகவும் NCP நாடி போயிருக்கு. இல்ல அது பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நான் சீட் இஷ்யூஸ் தான் பாக்குறேன். நான் வந்து இவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்காங்க. அந்த கூட்டணியை பார்த்தா வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும். ஐம் லுக்கிங் அட் த டெமோக்ராட்டிக் இந்த பிரசிடென்ட்ஸ் அமைஞ்சிடும். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து மக்களுக்கு நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து நல்லது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் பற்றி தனித்தனியாக வேற ஆளும் கூட கூட்டணி வச்சா அது வந்து தர்மம் இருக்காதுன்னு என்னுடைய கருத்து. இதுக்கு மேலே நான் வந்து விவரமாக சொல்லணும்னா உங்கள் தொலைக்காட்சிக்கு அலையுங்கள், இது மாதிரி சிறந்த கருத்துக்களை கேளுங்கள், அதற்கு நான் உங்களுடன் சேர்ந்து உரையாட காத்திருக்கேன். சரி, தென்காசி மாவட்டம் உங்கள் கனவு மாவட்டம், தமிழக அரசு புதுசாக நேற்று விழா மிக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது தென்காசி மாவட்டம் வர வேண்டும் என்று பலமுறை சட்டமன்றத்திலும் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர்களிடம் தற்போது நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த லெட்டர்ஸு அப்புறம் சட்டமன்றத்தில் பேசியது எல்லாமே கேட்டிருந்தேன். நேற்றைய தினம் கூட முதலமைச்சர்கள் பேசுகையில் என் பெயரையும் சுட்டிக்காட்டி சரத்குமார் அவர்களும் இந்த தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார் என்று சொன்னது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதில் இன்னொரு மாவட்டம் உருவாகி இருக்கிறது. ஏன்னா வரைமுறை படி பார்க்கும்போது 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து தொகை இருக்கும்போதே மாவட்டமாக பிரிக்கலாம் என்று இருந்ததை சுட்டிக்காட்டி நான் சட்டமன்றத்தில் பேசியிருந்தேன். அதில் வந்து 14 லட்சம் மக்கள் இருக்காங்க தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்டு. அதனால் அது வந்து 33ஆவது மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், மக்கள் அங்கே ஒரு கலெக்டரேட் வரும். ஸோ தேல் பி ஹாப்பி. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து தென்காசி மக்களுக்கு உருவாகி இருக்குது. ஒரு தனி மாவட்டம் வரும்போது அது ஒரு மக்களுக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏற்கனவே நடந்தாங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மறைமுக தேர்தல் தான் வெற்றி பெற்று வந்தாருங்க. அதனால் இதை வந்து அது வந்து எதுக்காக அனுகூலம் இருப்பதற்காக சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்காக ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து மறுபடியும் நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு வரணும். ஒரு கவுன்சிலரில் வந்து 40,000 ஓட்டு இருந்துச்சுன்னா இங்கே 200 அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே வந்து ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் டு கோ அண்ட் சி. அதனால் இது வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிருக்கலாம். இல்லாட்டி வந்து இப்போ நடத்துறது வந்து இது வந்து அவங்க ஏற்கனவே இருந்த நடைமுறையை வைத்து நடத்தியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடுமா எப்படி ஏற்கனவே அறிக்கை பார்த்துருப்பீங்களா? ஆமாம், அந்த கூட்டில் இருக்கும். பேச்சுவார்த்தை வந்து நடப்பதற்காக விருப்பம் ஒன்று பெறப்பட்டிருக்கிறது. அது வந்து எப்போ வந்து பேச்சுவார்த்தை துவங்குகிறோம் அன்றைக்கு பேச முடியும். நன்றி.